ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த கஸ்டமர் கொடுக்குற காசுக்கு ஒரு எதிர்பார்த்து எங்களுக்கு இது மூலியமாக எங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நோட்டீஸை கொடுக்குறாங்க. அப்போ அந்த நோட்டீஸில் மேக்ஸிமம் ரீச் ஆனால் தான் அவங்க இது இருக்கும். இல்லைன்னா போட்டுட்டு போக, அங்கே வந்து ஒரு கீழே போட, அவங்க வீட்டில் தூக்கி போட, ஏதோ ஒன்று போனோம்னா அது வந்து டோட்டலி வேஸ்ட் ஆகிடும். என்ன அப்போ எய்ம் கம்ப்ளீட் ஆகாது. இங்கே ஒவ்வொரு நோட்டீஸும் அவங்களுடைய ரொம்ப ஹார்ட் ஏர்ன் மணிலேருந்து தான் அவங்க அடித்து கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய கூலியும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த மணி வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கிடைக்க வைக்கணுன்றது மட்டுமல்லாமல், நீங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சார்ஜை விட உங்களுக்கு அதிகமான ரிசல்ட் வரணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டோடு பண்ணக்கூடியது. இதில் என்னென்னா, நாங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு பர்சனாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னும்போது, உங்களுக்கு மிலிட்ரிக்காரவங்கனாலே தெரியும், எக்ஸ் மிலிட்ரிக்காரவங்கனாலே ஒரு கட்டாயம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ இது என்ன, அப்போ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அந்த நோட்டீஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது மாதிரி தான் நம்ம வைப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம், அப்போ தானே இது கவரேஜ் ஆகும். இங்கே ஒவ்வொரு நோட்டீஸையும் அப்போ அந்த மாதிரி ரீச் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். நம்ம வைக்கக்கூடிய ஏரியா வந்து உதாரணத்துக்கு இது கடைச்சி நேந்தல் அங்கிட்டு இந்த சைடு திருப்பாலை ஏரியாவில் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், என்ன அதிலிருந்து இப்போ இது மே நேந்தல் பொறியாளர் நகர், இது யாதவா காலேஜ் லைனு, அதுக்கடுத்தது குரு நகர், சக்தி நகர், ஐயர் பங்களா ஏரியா, இந்த மாதிரி எங்கெங்கே ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகணும், மேக்ஸிமம் ரீச் ஆகணும், கஸ்டமருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றது மாதிரி, இங்கிட்டு அங்கே அந்த சைடு கமலார் தெரு, சிங்கராயர் காலனி, தபால் தந்தி நகர், இது இந்த சைடு அண்ணா நகர், கேகே நகர், அதெல்லாம் ஃபுல்லாக ரீச்சபிள் ஏரியா தான். அங்கே அங்கிட்டு நம்ம ஆரப்பாளையம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆரப்பாளையத்தில் வந்து எஸ்எஸ் காலனி ஏரியா, அங்கிட்டு துரசாமி நகர், டிஎஸ்பி நகர், எஸ்பியூ காலனி, இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் இந்த சைடு ஹெச்எம்எஸ் காலனி, டோக் நகர், நடராஜ் நகர், கோச்சடை, இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் மதுரையுடைய மேக்ஸிமம் ஒரு ஏ அண்ட் பி ஏரியாவை கவர் பண்ணுறோம் அப்படின்னும் போது, உங்களுக்கு யாருக்கு பண்ணுறோமோ அது வந்து ஃபுல் ரீச்சபிளாக இருக்கும். கொடுக்குற காசுக்கு உண்மையான ஒரு உழைப்பு ரீச் ஆகும். அதாவது நாங்கள் வைக்கக்கூடிய நோட்டீஸ் மெயின் எய்ம்னா, ஒரு சூறாவளியோ ஒரு மழையோ ஒரு புயலோ அடித்தா கூட அந்த நோட்டீஸு கீழே விழக்கூடாது. இப்போ பாருங்கள், இது ஆல்ரெடி வச்சுருக்காரு, எப்போயோ வச்சுருக்காரு, இடையில வந்து ஏறத்தாலும் பத்து நாளைக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த நோட்டீஸ் இன்னும் மலையில் நனைஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குமே தவிர ஆனால் அது கீழே விழுகாது. எப்போ அந்த வீட்டுக்காரவங்க எடுக்கிறாங்களோ அப்போ தான் ரீச் ஆகும். அதாவது கொடுக்குற காசு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் நோக்கம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணுறோம். ஏன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறதுனால, நீங்கள் யார் உண்மைக்கே ஒரு நல்ல ரீச் பண்ணணும், உண்மைக்கே ஒரிஜினலாக வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அவங்கள எங்களை அணுகலாம். ஒரு உதாரணத்துக்காக தான் அவங்க இதை போட்டிருக்கோம். ஏன்னா எல்லா ஏரியாவும் ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்குறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரெண்டாவது, நாங்கள் வந்து அன்னைக்கு எந்தெந்த ஏரியாவில் வைக்கிறோம் அப்படின்ற அந்த ஏரியா வைக்கிற ஏரியாவையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் அப்படின்னும்போது, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, இந்த ஏரியாவில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொதப்பு வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் செக்கிங் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் இருக்கும். இதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். தேங்க்யூ வெரி மச்.